Happy Sabbath. இன்னைக்கு ஒரு கடல்வாழ் உயிரினத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். கடல்லே ரொம்ப இந்த பறந்து விரிந்த கடல்லே ரொம்ப பயங்கரமான மிருகம்னா எதை சொல்லுவீங்க? ஷார்க். வேற என்னது? கிரேட் ஒயிட்டு. ஆமாம், வெள்ளை திமிங்கலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பயங்கரமான இது, கொலைகார மிருகங்கள்ன்ட்டு சொல்லுவாங்க. இது பயங்கரமாக வேட்டையாடும். ஸோ இந்த மாதிரி விலங்கு, திமிங்கலம், சுறா, இதெல்லாம் தான் நம்ம என்ன சொல்லுவோங்கன்னா கடல்லே பயங்கரமான விலங்குகள், மிருகங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆனால் இதையே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு இன்னொரு மிருகத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் வந்து ஓர்கா. அந்த மிருகத்தை பற்றி, அந்த விலங்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஓர்கா. ஓர்கா இதை வந்து நம்ம புரிஞ்சிக்கிற மாதிரி சொல்லணும்னா கில்லர் வேல்னு சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து ஒரு வேல் குடும்பத்தை சேர்ந்ததே கிடையாது. இது வந்து திமிங்கலம் கிடையாது. இது வந்து ஒரு டால்ஃபின். இது டால்ஃபின் எப்படி இருக்குது அந்த குடும்பத்தில், இப்போ பூனை எப்படி இருக்குது, புலி எப்படி இருக்குது, அதே மாதிரி டால்ஃபின்லேயே பெரிய வகை டால்ஃபின் தான் இந்த ஓர்கா. இதோடைய ஹைட்டு, அதாவது நீளம் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம்னா 6-8 மீட்டர் அளவுள்ளதாக இருக்குது. அதோடைய எடை பார்த்தோம்னா 6000 கிலோகிராம் வந்து எடை உள்ளதாக இருக்குது. இப்போ இதோடைய வாழ்நாள் பார்த்தோம்னா 30-90 வரைக்கும் இருக்கும். பெண்கள் வந்து அதிகமாக இருக்கும், 90 ஆண்டுகள் வரைக்கும் இருக்கும். பெண்கள் வந்து அதிக வாழ்நாள் இருக்கும், ஆண்கள் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். இது வந்து ஸ்பீடு, நீந்துற ஸ்பீடு பார்த்தோம்னா மணிக்கு வந்து சாதாரணமாக 16 கிலோமீட்டர். ரொம்ப ஸ்பீடாக நீந்துருந்துச்சுன்னா 54 கிலோமீட்டர் வேகத்தில் அது நீந்தக்கூடியதாக இருக்குது. இதோட பற்கள் பார்த்தோம்னா வெறும் 45 பற்கள் தான். இந்த 45 பற்களை வச்சுட்டு சுறாவையே மிரட்டுது. அந்தளவு ரொம்ப திறமையான ஒரு உயிரினமாக இருக்குது, டால்ஃபினாக இருக்குது. இப்போ இதோடைய இது எப்படின்னா 12 அந்த இயர்வுலேயே வந்து பருவம் அடைஞ்சிரும். அதுக்கப்புறம் 11 மாதம் குட்டியை வயிற்றில் வச்சு குட்டின்று 2 வருஷம் வரைக்கும் பால் கொடுத்து பிள்ளைங்களை வந்து வளர்க்குற ஒரு உயிரினமாக இருக்குது. இது எப்பயுமே வந்து ஒரு கூட்டமாக தான் இருக்கும். இதை பற்றி பார்த்தோம்னா ஒரு குடும்ப அமைப்போடு தான் இது இருக்கும், எப்பயுமே ஃபேமிலியாக. கிட்டத்தட்ட ஒரு 4-5 தலைமுறைகள் சேர்ந்த அந்த ஃபேமிலியாக இருக்கும். பாட்டி, கொள்ளு பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு, அதோட பிள்ளைங்க, பேர பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு. இதுக்கு யார் தலைவராக இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா ஆண் கிடையாது, பெண்கள் தான். வயது முதிர்ந்த அந்த ஒர்க்காக்கள் தான் வந்து, பெண் ஒர்க்காக்கள் தான் வந்து தலைவராக இருக்கும். இது வந்து அதுக்கு பின்னாடி இருக்க அவங்க குட்டிகள்லாம் வந்து அதனுடைய மெம்பர்ஸாக இருப்பாங்க. பயங்கர ஒற்றுமை, பயங்கர பாசம், ரொம்ப பாசம், நல்லா அப்படி பாசமாக வளர்க்குற மிருகம்தான் இது. ஆனால் வேட்டைன்னு வரும்போது இது மாதிரி ஒரு மூர்க்கத்தனமான ஒரு விலங்கை நம்மளால் பார்க்கவே முடியாது. அந்தளவு மூர்க்கத்தனமாக வந்து இது வந்து அட்டாக் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ மற்ற விலங்குகளை எப்படி அட்டாக் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது வந்து ரொம்ப இன்டெலிஜெண்ட்டாக யோசிக்கும். அதேமாதிரி ஓவர் ஸ்பீடு, நல்ல ஸ்பீடாக இருக்கும். விவேகம் நோனு, எல்லாத்துக்கும் மேலே அது வந்து தாக்கும் யுக்தி. ஒவ்வொரு விலங்குகளையும் தாக்கும் போதும் அது ஒவ்வொரு யுக்தியை வந்து பயன்படுத்தும். கடைசியாக பார்த்தோம்னா இதோட முழுமையான வெற்றிக்கு காரணம் இது ஃபேமிலியாக இருக்குது, அது குடும்பமாக இருக்கிறதான், கேங்காக இருக்கிறதான் இதோட வெற்றிக்கான காரணம். ஏன்னா வெறும் 45 பல்ல வச்சுட்டு சுறாவிட்டெல்லாம் போய் சண்டடிக்கவே முடியாது. அப்போ அப்படி வந்து சண்டைக்கு போகுதுன்னா இதுக்கான காரணம் வந்து, அது வெற்றி பெறுவதற்கான காரணம் இது ஃபேமிலி தான். இப்போ சரி, இது எப்படி வந்து மற்ற உயிரினங்களை வந்து அட்டாக் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி மெத்தடு யூஸ் பண்ணும். இப்போ வந்து கடல் நாய் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அது பனி மேலே இருக்குதுன்னா அதை வந்து வெளியில் கொண்டு தண்ணிக்கு வரணும், தண்ணிக்கு வந்தால் தான் அதை பிடிக்க முடியும். அப்படி இருக்கும்போது இது என்ன பண்ணால் இதுங்களாகவே ஒரு 4-5 இது ஒர்க்காக்கள்லாம் சேர்ந்து ஒரு அலையை உருவாக்கி அது தண்ணிக்குள்ளே வர வச்சு அதை வந்து பிடிச்சி சாப்பிடுங்க. அதுவும் பிடிச்சி சாப்பிட்றத விட அது வந்து வாளாலேயே ஃபுட்பால் மாதிரி விளையாண்டு விளையாண்டு தான். பூனை எப்படி ஒரு எலியை பிடிச்சோடனே விளையாண்டு விளையாண்டு சாப்பிடுது பாருங்கள், அது மாதிரி தான் இதுவும் விளையாண்டு விளையாண்டு தான் அது வந்து சாப்பிடுது. இது வந்து தன்னோடய பிள்ளைங்களுக்கு வந்து இது கற்றுக் கொடுத்துருக்குது. இப்போ சுறாவை எப்படி பிடிக்குது
அது வந்து பற்களும் சரி பயங்கரமாக போராடுற ஒரு ஒரு குணமுள்ளதாக இருக்கும் சுறா. அதை எப்படி பிடிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதுலேயும் வந்து தன்னுடைய இன்டெலிஜென்ட்டை பயன்படுத்துது. எப்படின்னா, ஒரு காக்கெல்லாம் எல்லாம் வந்து ஒன்றா சுற்றிக்கும், சுற்றி தன்னோட வாளால் வந்து அது வந்து ஒரு சுழலை வந்து உருவாக்கிடும். உருவாக்கி அந்த சுறாவை வந்து நடுவில் வச்சிடும், அந்த சுழலுக்குள்ளே மாட்ட வச்சிடும். தன்னுடைய வாளால் தலையிலேயே போட்டு பட்டு பட்டுன்னு அடித்து அது வந்து மயக்கம் அடைஞ்சிடும், பேரலைஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, அதோட கல்லீரலை மட்டும் சாப்பிடும், மற்ற எந்த பார்சியுமே சாப்பிடாது. சுறாக்கிட்ட கல்லீரம் மட்டும் சாப்பிடும். அதேமாதிரி திமிங்கலத்திட்ட எதை சாப்பிடும்னா, அதை அட்டாக் பண்ணும்போது திமிங்கலம்னா நமக்கு தெரியும் கிட்டத்தட்ட எத்தனை கிலோ இருக்குதுன்னு சொல்லிட்டு. உலகத்திலே ரொம்ப பெரிய விலங்குனா அது நீலத்திமிங்கலம், இதை தான் சொல்லுவாங்க. அதோட நாக்கை தான் வந்து சாப்பிடும். அப்போ ஒவ்வொரு விலங்குலையும் முழுசாலாம் சாப்பிடாது, அது குறிப்பிட்ட ஒரு விஷயங்களாக தான் சாப்பிடும். இப்போ இதை மட்டும்தான் சாப்பிடுதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சின்ன மிருகங்கள்லேருந்து சின்ன மீன்கள்லேருந்து எல்லாத்தையும் பிடிச்சி சாப்பிட்றதா இருக்குது. இப்போ எப்படி சின்ன மீன்கள்லாம் எதுக்கு சாப்பிடுனா, அது ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட மாட்டேங்க, என்டர்டெயின்மெண்ட் மாதிரி. அப்போ அதை எப்படி பிடிக்குது, அந்த சின்ன மீன்கள்லாம் எப்படி பிடிக்குதுன்னா, டால்ஃபின் மாதிரி அது வந்து பபுள்ஸை வந்து வெளியில் விடுமா, விட்ட உடனே அதை பார்த்துட்டு சின்ன மீன்கள்லாம் கூட்டமாக வந்துடும். உடனே இது சர்க்கிள் ஃபார்ம் பண்ணிடும், சர்க்கிள் ஃபார்ம் பண்ணி உள்ளார வச்சு அட்டாக் பண்ணி சாப்பிட்ருங்க. அப்போ பயங்கர இன்டெலிஜென்ட், இதோட இன்டெலிஜென்ட்னால தான் இது வந்து அந்த கடல்லே வந்து இதுவரைக்கும் இதை அட்டாக் பண்ண எந்த உயிரினங்களும் கிடையவே கிடையாது, இதுதான் டான் அப்படின்னு சொல்லலாம் அந்தளவு. ஆனால் இதுக்குன்னு இது எப்படி வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, தனக்குள்ளே வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கிதுங்க. இதுதான் குடும்பமாக ரொம்ப ஒற்றுமையாக இருக்கும் எல்லாமே பார்த்தோம்னா. அது ஒற்றுமைன்னு சொன்னால், ஒரே கேரக்டர் மாதிரி எல்லா கேரக்டரும் கிட்டத்தட்ட அப்படியே இருக்குங்களாம். நிறைய உயிரினங்களோட அந்த ஓர்காவோடைய குணங்கள் வந்து சேமாகவே இருக்குங்களாம். நிறைய ஓர்காங்கள் ஒத்து போகிற மாதிரி குணங்கள் இருக்குமா. இப்போ அது வந்து தன்னுடைய சவுண்டை எழுப்பி தான் வந்து அந்த மிருகங்கள்லாம் பிடிக்குது, அந்த சுறாக்களையோ திமிங்களையோ பிடிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். என்னென்ன சவுண்டுனா, மூணு விதமான சவுண்டு கொடுக்குங்களாம். கிளிக் சவுண்டு, விசில் சவுண்டு, பயங்கர சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஓர்கா கால் அப்படிங்கிற அந்த மூணு சவுண்டு வச்சு தான் வேட்டையாடும் போது இந்த மூன்று சவுண்டையுமே அப்படியே போட்டு அப்படியே அந்த விலங்கையே வந்து நிலைக்குடைய பண்ணி அப்படி தான் அட்டாக் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி தான் இன்னும் பல யுக்திகள் வச்சுருக்கு, சொல்லிகிட்டே போனால் நிறைய இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னென்னா, இதை தனியாக விட்டால் ரொம்ப நாள் உயிர் வாழாது. குடும்பத்தோடு இருக்கும்போது தான் ரொம்ப நாள் உயிர் வாழும், தனியாக விட்டால் ரொம்ப நாள் உயிர் வாழாது. பயங்கர இன்டெலிஜென்ட், ஆனால் அது வந்து ஒரு எக்ஸாம்பிளோடு சொன்னால், திலிக்கம் அப்படிங்கிற அந்த குட்டி ஓர்க்காவை வந்து பிடிச்சிட்டு போய் மனுஷங்க வந்து அதை ஷோ பண்ணுறதுக்காக, எப்படி டால்ஃபின் ஷோ பண்ணுறாங்களே அது மாதிரி, இதை வந்து பிடிச்சிட்டு போயிட்டு அதை தனிமைப்படுத்தி அதை மற்ற ஓர்க்காக்களோடு விட்டு பயங்கர சித்திரவதை பண்ணி கடைசியில் அது என்ன ஆச்சுன்னா, அது வந்து தன்னுடைய அந்த இன்டெலிஜென்ட், நல்ல இன்டெலிஜென்ட்டான மிருகம்தான், ஆனால் அது தான் சுய நினைவையை மறந்து தன்னிலை மறந்து அது ஆக்ரோஷமாக செயல்படுற அளவுக்கு போயிட்டு மனுஷங்களை சாப்பிட்ற அளவுக்கு அது போயிடுச்சு. ஆனால் இயல்பாக வந்து ரொம்ப மனுஷங்கள்லாம் வந்து சாப்பிடாது, மனுஷங்களோட ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி தன்னுடைய குடும்பத்தை விட்டு பிரியும் போது பல கஷ்டங்களை அனுபவிக்கும் போது அது மனுஷங்களையும் அட்டாக் பண்ணி சாப்பிட்றதா மாறிச்சு. இதுதான் வந்து ஓர்காவை பற்றி டீட்டெயில்ஸ். இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன பாடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு பாடம், இது இறையை பிடிக்கும் போது எத்தனை ஒலி எழுப்புது, மூன்று ஒலி, மூன்று சத்தம். அப்போ நம்மளும் மூன்று சத்தம் எழுப்பணுங்களா, முத்துது. ஆமாம், நம்ம வந்து ஊழியம் செய்யும் போது மூன்று தூதுகளை நம்ம எழுப்பணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கடமை. ரெண்டாவது பாடம், இது வந்து ரொம்ப பாசமாக குடும்ப அமைப்பில் வந்து பிணைஞ்சிருக்கு. இன்னும் சொல்லப்போனால், அந்த தாய் தான் வந்து அந்த குட்டிங்களுக்கு எல்லா விதத்துலேயும் கற்றுக் கொடுக்கும். இப்போ ஒரு நேரடியாக ஒரு விலங்கை வச்சு அது கற்றுக் கொடுக்க முடியலனாலும், அங்கே இருக்க செடி தாவர இதெல்லாம் வச்சுட்டு ஒரு அனிமலை எப்படி வந்து அட்டாக் பண்ணணும், எப்படி பிடிக்கணும்னு சொல்லிட்டு செய்முறையில் செஞ்சு காமிக்கலாம். அந்த மாதிரி தான் அது வந்து பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். அதே மாதிரி நம்ம பிள்ளைங்களுக்கும் நம்ம வந்து கற்றுக் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் கிடையாது, நம்ம பரலோக உலகத்துக்கு ஏற்ற மாதிரி பிள்ளைகள் இங்கே வாழ்கிறதுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும். அதே மாதிரி கேரக்டர் எல்லாம் அவங்களுக்கு ஒரே மாதிரி சில ஒர்க்காக்களுக்கு இருக்கும். அதே மாதிரி நம்ம யாரோட கேரக்டர் நம்ம பிரதிபலிக்கிற பிள்ளைங்களாக இருக்கணும், தேவனுடைய கேரக்டரும் நம்ம பெற்றோர்களுடைய கேரக்டரும் நம்ம பிரதிபலிக்கிற பிள்ளைங்களாக இருக்கணும். கடைசியாக பார்த்தோம்னா, இந்த ஓர்க்கா வந்து தன்னுடைய ஃபேமிலியை விட்டு பிரிகிறதுனால அது எப்படி தன் சுய நினைவையே இழங்குது,
அவ்வளோ அறிவார்ந்த அந்த ஓர்க்காக்கள் என்ன பண்ணுதுன்னா, தன் சுயத்தை அந்த சுயநினைவே மறந்து ஒரு கொடூரமான ஒரு செயலை செய்கிறதா போயிடுது. இதே மாதிரி நம்மளும் வந்து தேவனோட எப்பயுமே இணைஞ்சிருக்கணும். நம்மளும் தேவனை விட்டு பிரியும் போது நம்மளும் நம்மளை அறியாமலே எது சரி எது தப்புன்னு புரியாத அளவுக்கு நம்மளும் தவறுகளுக்கு மேலே நம்ம தவறு செய்கிறவங்களா ஆயிரும். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா சாலமோன் ஞானி எப்படி இருந்தாங்க, பயங்கர ஞானம் உள்ளவங்களாக இருந்தாங்க. ஆனால் அவர் ஒன்ஸ் தேவனை விட்டு பிரியும் போது எப்படி ஆனார், அவர் தவறு அப்படின்னு தெரிஞ்சும் அதை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ நம்மளும் தேவனை விட்டு பிரியும் போது தவறுன்னு தெரிஞ்சாலும் நம்ம அதுக்குள்ளே வந்து அடிக்ட் ஆகிற அளவுக்கு ஆயிரும். அப்போ நம்ம எப்பயுமே தேவனை விட்டு பிரியக்கூடாது. இது இந்த பாடத்தை நடத்தி கொடுக்கறதுக்கு தேவன் கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமென். நல்லதொரு இயற்கை செய்தியை நம்மிடையே பகிர்ந்து கொண்ட சகோதரிய தேவன் ஆசீர்வதிப்பாராக. சபையின் சார்பாக